என்னங்க எங்கெங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு பசுமை தினம். என் சொந்த செலவில் ஒரு 100 செடி மரங்களை வாங்கி ஏரியா ஃபுல்லாக வந்து நட்டு வச்சுட்டு வரேன். எங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஏ நம்பலையா? இன்னைக்கு நான் மரம் நட்ட ஃபோட்டோலாம் இதில் இருக்குது. இந்தா இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோ. ஏங்க இது யாருங்க? எல்லா ஃபோட்டோலையும் உங்கள் கூடயே ஒருத்தர் இருக்கிறாரு. ஓ அவரா? அவர் கூட இருந்து குழி பறிக்கிறவர். ஆமாங்க, இவர் முடியை பார்த்தாலே குழி பறிக்கிற மாதிரி தாங்க இருக்காரு. குழிய சொன்னா முடிய சொல்ற. நீங்க ரொம்ப ரொம்ப தப்ப பிகரா இருக்கீங்க. மாதவா வாயகம்ரா. ஆமா, உன் ஒய்ஃபு உங்ககிட்ட அடிக்கடி பிரச்சனை பண்றான்னு சொல்லி உன் ஒய்ஃபை வீட்டை விட்டு விரட்டுறதுக்காண்டி ஏதோ மந்திரம் பண்ண போறேன்னு சொல்லி ஒரு மந்திரவாதியை பார்க்க போனிய, என்னாச்சு? அந்த வயிற்றுல ஏன் கேட்குற? ஏன் என்னாச்சு? என் மனைவி எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக மந்திரவாதியை பார்க்க போனேன். அங்கே போய் பார்த்தா மந்திரவாதி மனைவி மந்திரவாதியை வீட்டை விட்டு விரட்டிடுச்சான். மந்திரவாதியை பார்க்க முடியாம திரும்பி வந்துட்டேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? மந்திரவாதிக்கே சோதனையா? மினல், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வாய் மட்டும்தான் பேசுங்கிறது கிடையாது, நம்ம கண்களும் பேசுவோம். அப்படியா? என்னங்க சொல்றீங்க? நம்ம கண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? ஒருவர் வலது பக்கம் பார்த்து பேசுறாருன்னா அவர் பொய் பேசுறாருன்னு அர்த்தம். அதே நபர் தன் கண்ணை இடது பக்கம் வச்சு பேசுனா அவர் உண்மையை பேசுறாரு அப்படின்னு அர்த்தம். அதே கண்கள் மேலே பார்த்து பேசுனா ஆளுமை செய்யுதுன்னு அர்த்தம். அதே கண்கள் கீழே பார்த்து பேசுனா அடிவணியுதுன்னு அர்த்தம். கண்கள் விருந்தா ஆச்சரியப்படுறாங்கன்னு அர்த்தம். கண்ணு சுருங்குனா சந்தேகப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்படியாங்க? இப்போ நான் என் கண்ணால் பேசுறேன், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. ஏங்க இப்போ நான் கண்ணால் பேசுனேனே, இதுக்கு என்னங்க அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் ஆபத்து அழைக்குதுன்னு அர்த்தம். இப்ப பாக்குற பாத்தியா, இந்த பார்வைக்கு முறைக்கிறேன்னு அர்த்தம். அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இந்த உலகத்திலே வித்தியாசமான கிஃப்ட்னா எதுங்க சொல்வீங்க? உலகத்திலே வித்தியாசமான கிஃப்ட்னா நகை கடையில கொடுக்குறாங்க பாத்தியா, அந்த கிஃப்ட் தான் வித்தியாசமான கிஃப்ட். என்னங்க சொல்றீங்க? நகை கடையில நம்ம பர்சல இருக்கிற எல்லா காசையும் அவர் வாங்கிட்டு நமக்கு காளி பர்ஸ் வந்து கிஃப்டா கொடுப்பாங்க பாரு, அதையும் நம்ம சந்தோஷமா வாங்கிக்கிறோம். அதுதான் உலகத்துல வித்தியாசமான கிஃப்ட். நீங்க போன மாசம் ரெண்டு தோடு வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, நான் கடை கிளம்பவுமா? பிச்சைக்கார நாய், கேக்குது பாரு ஒரு கேள்வியை.